ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என ஓபிஎஸ் நேற்று அவரது ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய நிலையில் ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்க ஓபிஎஸ் ஒப்புதல் அளித்தார் என செல்லூர் ராஜு செய்தியாளர்களுக்கு மதுரையில் பேட்டியளித்திருக்கிறார். மதுரையில் நியூஸ் 18 செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு செல்லூர் ராஜு பதிலளித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது காணலாம். நீங்க சொன்னீங்கல்ல மக்களுக்காக ஒரே இயக்கம் அதிமுக ஜெயலலிதா சொன்னாங்கன்னு, அப்படி சொன்ன ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க, அது நாடு மன்னிக்காது அப்படின்னு அப்படிதாங்க சொல்லுவாங்க. அப்புறம் அது நான் என்ன சொல்றேன், அப்படியே அப்படியே இருந்தாலும் அவரும் இதுல அப்ப வந்து இவரு தானே இருந்தாங்க, அவரும் ஒப்புதலோடு தான் இருந்தது. இதெல்லாம் சண்டை, அண்ணன் தம்பிகள சண்டை வரும், சச்சரவு வரும், எல்லாம் தான் வரும். நீங்க சொன்னீங்கல்ல மக்களுக்காக ஒரே இயக்கம் அதிமுக ஜெயலலிதா சொன்னாங்கன்னு, அப்படி சொன்ன ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க, அது நாடு மன்னிக்காது அப்படின்னு அப்படிதாங்க சொல்லுவாங்க. அப்புறம் அது நான் என்ன சொல்றேன், அப்படியே அப்படியே இருந்தாலும் அவரும் இதுல அப்ப வந்து இவரு தானே இருந்தாங்க, அவரும் ஒப்புதலோடு தான் இருந்தது. இதெல்லாம் சண்டை, அண்ணன் தம்பிகளும் சண்டை வரும், சச்சரவு வரும், எல்லாம் தான் வரும். நீங்க சொன்னீங்கல்ல மக்களுக்காக ஒரே இயக்கம் அதிமுக ஜெயலலிதா சொன்னாங்கன்னு, அப்படி சொன்ன ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க, அது நாடு மன்னிக்காது அப்படின்னு அப்படிதாங்க சொல்லுவாங்க. அப்புறம் அது நான் என்ன சொல்றேன், அப்படியே அப்படியே இருந்தாலும் அவரும் இதுல அப்ப வந்து இவரு தானே இருந்தாங்க, அவரும் ஒப்புதலோடு தான் இருந்தது. இதெல்லாம் சண்டை, அண்ணன் தம்பிகளும் சண்டை வரும், சச்சரவு வரும், எல்லாம் தான் வரும். இந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, செல்லூர் ராஜு என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள்? லாவண்யா, நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அதில் முக்கியமான கருத்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அதிமுகவினுடைய முன்னாள் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை அந்த பொறுப்பில், நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அப்படி நீக்கியதை இந்த நாடு மன்னிக்காது என்கிற ஒரு கருத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார். அது தொடர்பான விளக்கத்தை, அது தொடர்பான எதிர்வினையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் மதுரையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாம் கேட்டிருந்தோம். ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து நீக்கிய விவகாரம் குறித்து ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்ட பொழுது, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஒப்புதலோடுதான் ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கினோம் என்று செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். அதாவது அண்ணன் தம்பி விவகாரம் இது, இருவரும் அடித்துக் கொள்வோம், ஆனால் அப்படிய ஜெயலலிதாவை அந்த நிரந்தர பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வமும் உடன் இருந்தார், அவருடைய ஒப்புதலோடுதான் அவர் நீக்கப்பட்டார் என்கிற ஒரு முக்கியமான கருத்தை செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். மேலும் தைரியம் இருந்தால் தனிக்கட்சி துவங்கி பாருங்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டிருந்த நிலையில், அந்த விவகாரம் குறித்தும் நாம் கேட்ட கேள்விக்கு மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம், எடப்பாடி தரப்பினரான உடனான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 27ஆம் தேதி நடக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பின்னதாக அது தொடர்பாக அறிவிப்பை வெளியிடுவோம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதே ஆலோசனை கூட்டத்தில் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்த ஒரு கருத்து, பணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி பின்னால் சென்றவர்களுக்கு ஆபத்து இருக்குது என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். அது தொடர்பான கேள்விக்கு அதிமுக தொண்டனை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, பணத்துக்காக விலை போகிறவர்கள் அதிமுகவிடம் அல்ல, பண்ருட்டி ராமச்சந்திரன் எத்தனை கட்சிக்கு தாவினார் என்பது தெரியுமா என்று ஒரு சாடலான கருத்தையும் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. வெற்றி.